வணக்கம் பிள்ளைகளே, இன்னைக்கு நான் பார்க்க போகிறது கடந்த கால வினாக்களில் 2017 ஆம் ஆண்டு பகுதி ஒன்றுக்குரிய ஏ பகுதியை பார்க்க போகிறோம். அவதானிங்க எல்லாரும், முதலாவது கேள்வி: ஒருவர் ₹1000 8 ஆண்டு எளிய வட்டி வீதத்தின் கீழ் ஒரு வங்கியில் வைப்பு செய்கின்றார். 1ஆம் ஆண்டின் இறுதியில் இப்பணத்திற்காக அவருக்கு கிடைக்கும் வட்டி யாது? கவனிங்க எல்லாரும், அப்படி வைப்பு தொகை ₹1000 போட்டு தர, ஆண்டு எளிய வட்டி வீதம் 8%? 8% என்ன அர்த்தம்? 100 இன் மேல் 8. சதவீதம் என்பது 100 சார்பு எழுதுறது, அப்ப 100 இன் மேல் 8. ஓராண்டுக்கு கேட்டிருக்கு, ஆகவே இதை 1 ஆல் பெருக்கணும். இதுவே 2-3 ஆண்டு கேட்டிருந்தா இந்த இடத்துல 2 ஆண்டு 2 ஆல், 3 ஆண்டு 3 ஆல் பெருக்கணும். இப்ப கீழே மேல ஒரே மடங்கால வெட்டி சுருக்குங்க. இங்க சைவரை வெட்டலாம், கீழே 2 சைவர் வெட்டலாம், மேலே 2 சைவர் வெட்டலாம். இப்போ பாருங்க, மீதியாக உள்ளதை பெருக்கி விட்டீங்கன்னா விட வரும். 10 ஆல் 8 பெருக்கினா ₹80. ஆகவே 1ஆம் ஆண்டுக்கான எளிய வட்டி ₹80. அடுத்த பாருங்க, ரெண்டாவது: ஒரு வாகனம் 30 கிலோமீட்டர் மணித்தியாலம் என்னும் சீரான கதியில் செல்கின்றது. இவ்வாகனம் 120 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு எடுக்கும் நேரத்தை மணித்தியாலத்தில் காண்க. பாருங்க, கதி 30 கிலோமீட்டர் வரா, செல்ல வேண்டிய தூரம் 120 கிலோமீட்டரா, நேரம் கேட்டிருக்கு. கதிக்கான சமன்பாடு எழுதுங்க. கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம், கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். இதில் கதி எங்களுக்கு தெரியும், கதி எவ்வளவு? 30. சமன் தூரம் 120. நேரம் தெரியாது, அதை நான் எக்ஸன் எடுத்துக்கொள்கிறேன். இந்த எக்ஸ் மேலே வர இந்த பக்கம் உள்ள 30 கீழே போகும். ஆகவே எக்ஸ் மறுபக்கம் மேலே வர 30 கீழே போகும். இப்போ 120 இன் கீழ் 30. கீழே மேலே ஒரே மடங்கால சுருக்குங்க. சைவரையும் சைவரையும் விட்டலாம். 3ல் 3 1 முறை, 12ல் 3 4 முறை. ஆகவே எக்ஸமன் 4 மணித்தியாலங்கள். அடுத்த பாருங்க, மூன்றாவது பாருங்க, மடக்கை வடிவில் எடுத்துரைக்கட்டான். 3 இன் 4 வலுசமன் 81. இது சுட்டி வடிவம். சுட்டி வடிவத்தை மடக்கை வடிவமாக்க என்ன செய்யணும் வேண்டாம்? முதல்ல மடக்கைக்கான குறியீடு LOG போடுங்க. இந்த சுட்டி வடிவத்தில் அடி 3, மடக்கை வடிவத்துக்கும் அதே அடி 3 தான். அப்போ அடி மாறாது, லோக் 3. இந்த 2 எண்கள் அமைவிடத்தை மாத்தினீங்கன்னு சொன்னால் மடக்கை வடிவம் வரும். அதாவது அடி ஒருபோதும் மாறாது. சுட்டி வடிவத்திலையும் மடக்கை வடிவத்திலையும் அடி 1 தான். இந்த 2 பெருமானங்களையும் மாற்றி எழுதினீங்களா இருந்தால் உங்களுக்கான மடக்கை வடிவம் கிடைக்கும். அப்போ லோக் 3 அடி, அதாவது 81 முன்னாடி வரும், 4 பின்னாடி போகும். அடி 3 81 மடக்கை 4 ஆகும். அடி 3 81 மடக்கை 4 ஆகும். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், லொக் போட்டுட்டு அடியை இங்கே அடியாக எழுதிட்டு இந்த 2 பெருமானங்களையும் மாற்றி எழுதினா மடக்கை வடிவம் பெறப்படும். நாலாவது பாருங்க, சுருக்கட்டாம். இங்கே 2 அச்சரணித பின்னங்கள் தரப்பட்டிருக்கு, இதை நான் கழிக்க வேணும். முதல்ல பகுதி எண்களுக்கு போமசி பாருங்க. முதல் எக்ஸின்ட குணகம் 2, இங்கே எக்ஸின்ட குணகம் 4. 2க்கும் 4க்கும் போமசி 4 தான். 2க்கும் 4க்கும் போமசி 4. ஏனென்று சொன்னால் ஒரே மடங்குள்ள எண்களில் பெரிய எண் தான் போமசி. எக்ஸும் இங்கேயும் எக்ஸ், இதுலேயும் எக்ஸ். அப்போ எக்ஸ் சார்பாக பார்த்தோம்னா எக்ஸ் தான் பெரியது, அதையும் சேர்த்து கொள்ளுங்கள். அப்போ 2x-க்கும் 4x-க்கும் போமசி பார்த்தீங்கன்னா 4x. இப்போ 4x-ல் இந்த 2x எத்தனை முறை? முறையை பார்த்து முறையால் தொகுதி எண்ணை பெருக்கணும். 4x-ல் 2x 2 முறை, அந்த 2 முறையால் மேலே தொகுதி எண்ணை பெருக்குங்க. 1 2 கழித்தல் 4x-ல் 4x எத்தனை முறை? 1 முறை, அந்த முறையால் மேலே உள்ள தொகுதி எண் 1 பெருக்குங்க. 1 1 1. இப்போ 2ல் 1 கழித்தா 1, கீழே 4x, அப்படியே வரும். விடை 4x-ன் மேல் 1. ஐந்தாவது பாருங்க, உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு கோணம் DBC-யின் பருமனை காணட்டும். பாருங்கள், இதில் செங்கோணம் காட்டப்பட்டிருக்கு, இது 120 பாகையாம். கோணம் டிபிசி
இந்த கோணம் காண வேணும். ஒரு முக்கோணியினுடைய புறக்கோணமானது அகத்து எதிர்கோண கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அந்த அடிப்படையில் காணலாம். அப்போ இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினா புறக்கோணம் வரும். இந்த கோணம் எது? டிபிசி. அப்போ டிபிசியோட இந்த செங்கோணத்துக்கு பதிலாக 90 பாகையை போடலாம், கூட்டினா புறக்கோணம் வரும். ஆகவே டிபிசி சமன் 120 பாகை, கூட்டப்படும் 90 மறுபக்கம் போய் கழிக்கப்படும், 120 90 கழிச்சா 30 பாகை. இதை நீங்கள் வேறு விதமாகவும் காணலாம். ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோண கூட்டத்தை 180, அதில் 120 கோணம் மீதி 60, இந்த 90 60 150, ஒரு முக்கோணியின் அகக்கோண கூட்டத்தொகை 180, இந்த ரெண்டு கூட்டத்தொகை 150 கழிச்சிங்களா இருந்தால் மீதி இது 32 கிடைக்கும். அப்படியும் செய்யலாம். புறக்கோணம் சமன் அகத்து எதிர்கோண கூட்டத்தொகையின் அந்த அடிப்படையிலையும் செய்யலாம். நேர்கோட்டில் அடுத்துள்ள கோண கூட்டத்தொகை 180 பாகை வச்சுக்கொண்டு இதில் மிச்சம் 62 கண்டுபிடிச்சிட்டு முக்கோணின் அகக்கோண கூட்டத்தொகை வச்சும் செய்யலாம். ஆறாவது கேள்வியை கவனிங்க பிள்ளைகளே. ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 10 மனிதர்களுக்கு 8 நாட்கள் தேவையாம். அந்த வேலையை 5 நாட்களில் முடிக்க எத்தனை மனிதர்கள் தேவையாம்? ஒருபோதும் வேலையின் அளவு மாறாது. மனிதர்களையும் நாட்களையும் பெருக்கினா வாரது தான் மனித நாட்கள், அதான் வேலையின் அளவு. எனவே முதல் சொல்லப்பட்ட சோடியை பெருக்கினாலும் திரும்ப கேட்கப்பட்ட ரெண்டாவது சோடியை பெருக்கினாலும் வார வேலையின் அளவு ஒன்று தான். ஆகவே நான் அந்த இரண்டு வேலையின் அளவும் சமனன்ற அடிப்படையாக வச்சுக்கொண்டு முதல் சோடி பாருங்க, 10 மனிதர்கள் 8 நாட்கள். அப்போ 10 மனிதர்கள் 8 நாட்கள்லண்டா 10 × 8 = 80 மனித நாட்கள். அதே தான் அந்த வேலையை தான் 5 நாட்களில் முடிக்கணும். அப்போ அதுக்கு தேவையான மனிதர்கள் தெரியாது, அதை நான் எக்ஸன் எடுத்துக்கொள்கிறேன். எக்ஸ் மனிதர்கள் 5 நாட்கள் அந்த வேலையை முடிக்கணுமா? இதுதான் வேலையினுடைய அளவு. இந்த வேலையின் அளவு ஒருபோதும் மாறாது. அப்போ ரெண்டு ஒன்று கொண்டு சமன். இப்போ 10 × 8 இங்கே பெருக்கப்படும் 5 மறுபக்கம் வந்து வகுக்கப்படும், சமன் எக்ஸ். கீழே மேலே ஒரே மடங்கால வெட்டலாம். 5 × 5 ஒரு முறை, 10 × 5 ரெண்டு முறை. இப்போ எக்ஸ் சமன் எக்ஸ் சமன் ஈர் 8 16 மனிதர்கள். அப்போ 5 நாட்களில் வேலையை முடிக்க 16 மனிதர்கள் தேவை. எட்டாவது பாருங்க, வர்க்கமூலம் 32க்கான அனுலவாக்க பெருமானம் 4 தந்திருக்குது. இந்த அனுலவாக்க பெருமானத்தில் எது பொருத்தமெண்டு கேட்டிருக்கு கவனிங்க. வர்க்கமூலம் நீங்கள் பெருக்கி பார்த்து எடுக்கலாம், அல்ல இப்படி இந்த முறையும் பயன்படுத்தலாம். வர்க்கமூலம் 32 போட்டுட்டு 32க்கு முன்னாடி வர இதை விட குறைந்த நிறைவர்கள் 1 × 1 = 2 4 3 × 9 4 5 × 5 = 25 5 × 5 = 25 32க்கு பின்னாடி வார நிறைவர்கள் இதை விட கூடியது 6 × 6 = 36 25க்கான வர்க்கமூல பெருமானம் 5 36க்கான வர்க்கமூல பெருமானம் 6 இப்போ இந்த 25க்கும் 32க்கும் இடைப்பட்ட வித்தியாசத்தை பாருங்க. 32ல 25 கழிச்சா 7, 25க்கும் 36க்கும் இடைப்பட்ட வித்தியாசத்தை பாருங்க, 36ல 25 கழிச்சா 11. இந்த சிறிய வித்தியாசத்தை முதல் ரெண்டுக்குமான வித்தியாசத்தை முதலாவதுக்கும் மூன்றாவதுக்கான வித்தியாசம் 11ஆல் பிரிக்கணும். 7 11ஆல் பிரியுங்க, 7 11ஆல் பிரியுங்க. 7ல 11 அடங்காத பூச்சிய முறை தசங்குத்தனைங்க சைவர் போடலாம். 7ல 11 6 முறை, 6 11 = 66 மிச்சம் 4 தசங்குத்தினபடியாக சைவர் போட்டு கொண்டு போகலாம். 40ல 11 பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 முறை, 3 11 33 மிச்சம் 7. இப்போ இதில் பாருங்க, இங்கே வந்த இந்த 25 முதலாவது நிறைவர்கின்ற வர்க்கமூல பெருமானம் 5ஓட இந்த தசம் 6 3 இதில் அண்மித்த பெருமானமா தசம் 6ண்டா அதை தசம் 7 அப்படி எடுத்துக்கொள்ளலாம். தசம் 6 3 பாருங்க, இதில் எதோடு அண்மித்திருக்குன்னு பார்த்தா தசம் 2 தசம் 3 தசம் 7 தசம் 9 தசம் 7 தான் தசம் 6க்கு அண்மித்தது. அவை தான் சரியான பெருமானமாக இருக்கும். ஆகவே அந்த தசம் சைவதசம் 6 3 தசம் 7 எடுத்துக்கொண்டு பாருங்க, அப்போ 5 தசம் 7. அப்போ இங்கே மிகச்சரியான விடை 5 தசம் 7. அப்போ நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய விடை 5 தசம் 7. இல்லை இன்னொரு வழி இருக்குது, 5 தசம் 2 5 தசம் 2 பெருக்கி பாருங்க, ஒரு விடை வரும். அது 32 அண்மித்தான்னு பாருங்க. அதேமாதிரி 5 தசம் 3 5 தசம் 3 பெருக்கி பாருங்க, அது 32 அண்மித்தான்னு பாருங்க. இதில் எது அதே எண்ணெய் ஒரு எண்ணெய் அதே எண்ணால் மீண்டும் பெருக்கும் போது எது 32 அண்மித்ததாக வருதோ அதுதான் மிக பொருத்தமான விடையாக இருக்கும். அல்ல இந்த முறையையும் பயன்படுத்தலாம். அடுத்த பாருங்க, 9வது உருவில் தரப்பட்டுள்ள தகவலை கொண்டு கொஸ் தீட்டாவின் பெருமானம் காண்க. முதல்ல 3
திருவோணி விகிதங்களுக்கான விகிதங்கள் தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, சைன் கோஸ் டான் எழுதிட்டு பாருங்க, என்ன செய்தாலும் அம்மா செய்வது என் அன்பிற்காக. சைன் என்பது பாருங்க, என்ன செய்தாலும் அம்மா செய்வது என் அன்பிற்காக. சைன் டீட்டான்றது எதிர்பக்கத்தின் செம்பக்கம், கொஸ் டீட்டாண்டா அயற்பக்கத்தின் செம்பக்கம், டான் டீட்டாண்ட எதிர்பக்கத்தின் அயற்பக்கம். இப்போ இங்கே கொஸ் டீட்டாக்கான பெருமானம் தான் கேட்டிருக்கு. அப்போ கொஸ் டீட்டா சமன், கொஸ் டீட்டா சமன் அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இங்க டீட்டாக்கு இது அயற்பக்கம், டீட்டாக்கு இது எதிர்ப்பக்கம், செங்கோணத்துக்கு எதிரானது செம்பக்கம். அப்போ டீட்டாக்கு அயற்பக்கம் மூன்று, செங்கோணத்துக்கு எதிரான செம்பக்கம் அஞ்சு, ஆகவே விடை ஐந்தின் மேல் மூன்று. அப்போ இங்க இந்த தரவுகளின்படி இந்த கொஸ் டீட்டா பார்த்தீங்கன்னா ஐந்தின் மேல் மூன்று. அடுத்தது பத்தாவது பாருங்க, இரண்டு ஏபி என்ற தொடைகளில் நம்பர் ஆஃப் ஏ ஐந்தா, நம்பர் ஆஃப் பி ஏழாம், நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி பத்தாம், நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி கேட்டிருக்கு. மூட்டுள்ள தொடைகளாக இருந்தால், மூட்டுள்ள தொடைகளாக இருந்தால் எப்படி இருந்தால், இது ஏ இது பியா இருந்தால் கவனிங்க, இந்த ஏ ஒன்றிப்பு பிக்கான ஏயையும் பியையும் கூட்டிட்டு நடுவுல வார இடைவெட்டு ஒருக்கா கழிக்கணும். காரணம் என்னென்றா, நடுவுல வார இடைவெட்டு ஏக்குள்ளே முறுக்கா இருக்கு, பீலையும் முறுக்கா இருக்கு. அப்ப இந்த இடைவெட்டுற பகுதி ரெண்டு முறை வரப்போகுது, அதனால இடைவெட்ட ஒருக்கா கழிச்சு கொள்ளணும். அப்ப ஒன்றிப்புக்கான சமன்பாடு எழுதிட்டு அதை வச்சு கொண்டு இதை நீங்க தெரியாத காணலாம். பாருங்க, ஒன்றிப்புக்கான சமன்பாடு நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி சமன், கவனிங்க எல்லாரும், முதல் ஏயையும் பியையும் கூட்டுங்க, நம்பர் ஆஃப் ஏ சக நம்பர் ஆஃப் பி கூட்டிட்டு இந்த நடுவில் வார இடைவெட்டு இருக்கு தானே, அதோட கழிக்கணும். காரணம் ஏலையும் பியிலையும் இடைவெட்டு ரெண்டு தடவை வருது, அப்போ ஒரு தடவை கழிக்கணும். நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பிய கழியுங்க. இப்ப ஏ ஒன்றிப்பு பி, நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி தெரியும் பத்து சமன், ஏ தெரியும் ஐந்து சக, நம்பர் ஆஃப் பி தெரியும் ஏழு, நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி தான் உங்கள்ட்ட கேட்டிருக்கு, அது தெரியாத அது அப்படியே எழுதுங்க. பத்து அஞ்சையும் ஏழையும் கூட்டினா பனிரெண்டு சய, நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி. இப்போ நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி சயன், அது இங்கால வந்தால் நேராக மாறும், நேர் நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி. ஏற்கனவே பனிரெண்டு இருக்கு, இந்த பத்து மறுபக்கம் கொண்டு போங்க, நேர் பத்து மறுபக்கம் போனால் மறை பத்து, பன்னெண்டில் பத்த கழிச்சா ரெண்டு. இந்த சமன்பாட்டை வச்சுக்கொண்டு நீங்கள் செய்யலாம், நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி சமன், ஏஐயும் பிஐயும் கூட்டிட்டு இடைவெட்டோருக்காக கழிக்கணும். இங்கே தந்த நாலு கணியங்களில் மூன்று கணியங்கள் தரப்பட்டு ஒன்று தெரியாது, அந்த மூன்றையும் பிரதீடு செய்தீங்கன்னா மற்றதை காணலாம். பதினோராவது பாருங்க, எக்ஸ் வர்க்கம் சய முப்பத்தாறு காரணி காரட்டா, இது ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்ற காரணி, ஏ வர்க்கம் சய பி வர்க்கத்துக்கான விரிவு, ஏ சக பி ஏ சய பி, இதைத்தான் நீங்கள் இந்த காரணிக்கு பயன்படுத்தணும். ஏ வர்க்கம் சய பி வர்க்கத்துக்கான விரிவு ஏ சக பி ஏ சய பி, இந்த காரணி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா செய்யலாம். கவனிங்க, எக்ஸ் வர்க்கம் முப்பத்தி ஆறு எழுதலாம் ஆறின் வர்க்கம், முப்பத்தாறு எழுதலாம் ஆறின் வர்க்கம். பாரு, ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்ற வடிவத்தில் இருக்குது, ஒருக்கா ஏ சக பி இன்னொருக்கா ஏ சய பி, ஒருக்கா கூட்டணும் இன்னொருக்கா கழிக்கணும். ஒருக்கா கூட்டினா எக்ஸ் சக ஆறு, கழிச்சா எக்ஸ் ஐய ஆறு, அவ்வளோதான். அப்போ ஒருக்கா கூட்டணும் இன்னொருக்கா கழிக்கணும், இதை அடிப்படையாக வச்சுக்கணும், இதை செய்தீங்கன்னா சரி. பன்னெண்டாவது, நூறு லொத்தர் சீட்டுகள் மாத்திரம் வெளியிடப்பட்ட ஒரு லொத்தரில் முப்பத்தைந்து சீட்டுகளை வந்து பெண்கள் வாங்குறாங்க, அதேவேளை எஞ்சியை வட்டு ஆண்கள் வாங்குறாங்க, நூறில் முப்பத்தஞ்சு கழிச்சா மீதி அறுபத்தஞ்சு. இப்போ கேள்வி, ஒரு பரிசு சீட்டெழுப்பின் போது வெற்றி பெறுவர் ஒருவர் மாத்திரம்தானா, அவர் ஒரு ஆணாக இருப்பதற்கான நிகழ்ந்தது கேட்டிருக்கு. கவனிங்க, இந்த எழுதுற எழுதுறேன், மொத்தத்தை போட்டு மொத்த சீட்டுகள் நூறு, அதில் ஆண்கள் வாங்கியிருக்கிற சீட்டுகள் அறுபத்தைந்து, அப்போ ஆண்கள் வெற்றியாளராக தெரிவு செய்யப்படணும்னு சொன்னால் அறுபத்தைந்து ஆண்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நூறின் மேல் அறுபத்தைந்து, அதை நாங்கள் கட்டாயம் சுருக்கி கொடுக்கணும். மேலேயும் கீழேயும் அஞ்சால் வெட்டுங்க, நூறை அஞ்சால் பிரிச்சிங்கன்னா இருபது,
அறுபத்தி அஞ்சு அஞ்சு அலை பிரிச்சிங்கன்னு சொன்னால் பதிமூணுன்னு வரும். விடை இருபதின் மேல் பதிமூன்று. பதிமூன்றாவது கேள்விய கவனிங்க பிள்ளைகளே. ஏபி ஆனது ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் ஒரு விட்டமாகும். வட்டத்தின் மீது புள்ளி சி அமைந்துள்ளதாம். ஏபிய நீளம் பத்து சென்டிமீட்டர், பிசி ஆறு சென்டிமீட்டர். கேள்வி ஏசியை காணட்டாம். முதல்ல நீங்கள் வட்ட கோணங்கள் சார்பான அறிவை பயன்படுத்தி ஒரு கோணத்தை முதல் தரவாக குறித்து கொள்ளுங்க. ஒரு வட்டத்தினுடைய விட்டத்தினால் பரிதி மீது எதிரமைக்கப்படும் கோணம் அரைவட்ட கோணம், அது தொண்ணூறு பாகையாக இருக்கும். ஒரு வட்டத்தினுடைய விட்டத்தினால் பரிதி மீது எதிரமைக்கப்படும் கோணம் அரைவட்ட கோணம் தொண்ணூறு பாகையாக இருக்கும், செங்கோணமாக இருக்கும். இப்போ எங்களுக்கு இது செங்கோணம் என்று முடிவெடுத்திய பிறகு ஒரு செங்கோண முக்கோணியில் ரெண்டு பக்கம் தெரிஞ்சால் மூன்றாம் பக்கம் காண்றதுக்கு என்ன வழியண்டா ஒரே வழி தான், பைதகரஸ் தேற்றம். அப்போ பைதகரஸ் தேற்றப்படி, பைதகரஸின் தேற்றப்படி இரண்டு அயற்பக்கங்களின் வர்க்கங்களை கூட்டினா செங்கோணத்துக்கு எதிரான செம்பக்கத்தின் வர்க்கத்துக்கு சமனாக வரும். இந்த செங்கோணத்துக்கு பக்கத்தில் உள்ள அயற்பக்கங்கள் செங்கோணத்துக்கு எதிராக உள்ளது செம்பக்கம். இந்த ரெண்டு அயற்பக்கங்களின் வர்க்கங்களை கூட்டினா செம்பக்கத்தின் வர்க்கத்துக்கு சமனாக வரும். அப்போ முதலாவது ஏசி வர்க்கம், முதலாவது அயற்பக்கம் ஏசி வர்க்கம், அடுத்த அயற்பக்கம் சிபி வர்க்கம் அல்லது பிசி வர்க்கம் சமன் செம்பக்கம் ஏபி வர்க்கம். ஏசி தெரியாத ஏசி வர்க்கம், பிசிக்கு பதிலாக ஆறு போடலாம், அப்போ ஆறின் வர்க்கம். ஏபிக்கு பதிலாக பத்து, பத்தின் வர்க்கம். ஏசி வர்க்கம் சக ஆறின் வர்க்கம் ஆறு ஆறு முப்பத்தாறு, பத்தின் வர்க்கம் பத்து தர பத்து நூறு. ஏசி வர்க்கம் சமன் நூறு, கூட்டப்படும் முப்பத்தாறு மறுபக்கம் போய் கழிக்கப்படும். ஏசி வர்க்கம் சமன் நூறில் முப்பத்தாறு கழிச்சா அறுபத்தி நாலு. ஏசி வர்க்கம் சமன் அறுபத்தி நாலு வர்க்கம் நிறைவர்க்கன்னு எழுதுறேண்டா எட்டின் வர்க்கமாக எழுதலாம். அப்போ வர்க்கமும் வர்க்கமும் வெட்டுப்பட ஏசி சமன் எட்டு சென்டிமீட்டர். ஆகவே ஏசியின் நீளம் எட்டு சென்டிமீட்டர். பதினாலாவது தீர்க்கட்டாம். இரண்டு கோவைகள் பெருக்கப்படும் போது பூச்சியம் வந்தால் இதை சொல்லுவோம் பூச்சிய பெருக்கம். இரண்டு கோவைகள் பெருக்கப்படும் போது பூச்சியம் வந்தால் ஒன்று முதலாவது கோவை பூச்சியமாக இருக்கும், அல்லது ரெண்டாவது கோவை பூச்சியமாக இருக்கும், அல்ல ரெண்டுமே பூச்சியமாக இருக்கும். இப்போ இந்த கோவையில் எந்த கோவை பூச்சியம் என்று தெரியாதபடியால் நான் இரண்டையுமே பூச்சியமாக எடுத்துக்கொள்கிறேன். முதலாவது எக்ஸாக ரெண்டு சமன் பூச்சியமாக இருக்கும், அல்லது எக்ஸாக ஒன்று சமன் பூச்சியமாக இருக்கும். சக ரெண்டு மறுபக்கம் போனால் எக்ஸமன் மறை ரெண்டு, மறை ஒன்று மறுபக்கம் போனால் எக்ஸமன் நேர் ஒன்று. அப்போ இரண்டு தீர்வுகள், ஒன்று மறை ரெண்டு அல்லது நேர் ஒன்று, ரெண்டு தீர்வுகளாக இருக்கும். அடுத்த பாருங்கள் பதினஞ்சாவது. உருவில் தரப்பட்டுள்ள முக்கோணிகளிடையே ஒருங்கிசை முக்கோண சோடியை எழுதி அச்சோடியை இனங்காண்பிற்கு பயன்படுத்திய சந்தர்ப்பத்தை கீழே தரப்பட்டுள்ள சந்தர்ப்பங்களிலிருந்து தெரிந்தெடுத்து அதன் கீழ் கோடிடட்டாம். முதல் எந்தெந்த முக்கோண சோடி ஒருங்கிசை வேண்டு பாருங்கள். இந்த ஏபிசி என்ற முக்கோணியில் ரெண்டு கோணம் தரப்பட்டிருக்கு, இங்கேயும் ரெண்டு கோணம் தரப்பட்டிருக்கு, இதுலேயும் ரெண்டு கோணம் தரப்பட்டிருக்கு. கோணங்கள் மட்டுமே இங்கே தரப்பட்டிருக்க ஒழிய பக்கங்கள் எதுவுமே நேரடியாக காட்டியில்லை. ஆனால் இந்த ரெண்டு முக்கோணிக்கும் இந்த நடுவில் வார பக்கம் பொது பக்கம், இந்த ரெண்டு முக்கோணிக்கும் இது சமனாக இருக்கும். இந்த முக்கோணி இந்த முக்கோணி இந்த பக்கம் சமனாக இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு முக்கோணிக்கும் இது நடுவில் வார பக்கம், ஆகவே இந்த ரெண்டு முக்கோணிக்கும் இது சமனாக இருக்கும். நடுவில் வாரது பொதுவானது, ஆகவே இந்த ரெண்டு முக்கோணிக்கும் இந்த பக்கம் சமனாக இருக்கும். ஆனால் இங்கே இரண்டு கோணங்கள் ஒரு பக்கம் பார்க்குற நேரம் அந்த பக்கம் ஒத்த பக்கமாக இருக்கணும். ஒத்த பக்கம் என்பது ஒரு முக்கோணியில் எந்த கோணத்துக்கு எதிராக இருக்கோ மற்ற முக்கோணிலையும் அதே கோணத்துக்கு எதிராக இருக்கணும். பாருங்க இந்த முக்கோணியை பாருங்க, அறுபத்தி ரெண்டும் அறுபத்தொன்னும் கூட்டினா நூற்றி இருபத்தி மூன்று. அப்போ அகக்கோண கூட்டுத்தொகை கணங்க இந்த கோணம் நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி இருபத்தி மூன்று கழிச்சிங்களாக இருந்தால் ஐம்பத்தேழுன்னு வரும். அப்போ இந்த மீதி கோணம் ஐம்பத்தேழு. அதே மாதிரி அறுபத்தொண்டும் அறுபத்தி ரெண்டையும் கூட்டினா நூற்றி இருபத்தி மூணு. அப்போ இந்த முக்கோணிக்கு அகக்கோண கூட்டுத்தொகைப்படி இதை கழிச்சிங்களாக இருந்தால் இது ஐம்பத்தேழுன்னு வரும். பாருங்க இந்த ரெண்டு முக்கோணியில் மட்டும்தான், பாருங்க இந்த ரெண்டு முக்கோணியில் தான் ஐம்பத்தேழு பாய்க்கு சமனாக இந்த பக்கமும் அதே முக்கோணிலையும் அதே ஐம்பத்தேழு பாய்க்கு சமனாகவும் எதிராக இந்த பக்கம் இருக்கு. பாருங்க ஐம்பத்தேழுக்கு எதிராக இங்கே இருக்கு, இந்த முக்கோணிலையும் ஐம்பத்தேழு பாய்க்கு எதிராக இங்கே இருக்கு. ஆகவே இங்க ரெண்டு கோணங்கள் பாருங்க, அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டுக்கு சமன், அறுபத்தொன்று அறுபத்தொன்றுக்கு சமன், ரெண்டு கோணங்கள் சமனாக இருக்கு. ஆனால் கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் அந்த சமனான பக்கம் முதல் முக்கோணில் எந்த கோணத்துக்கு எதிராக இருக்கோ
ரெண்டாம் முக்கோணிலையும் அதே கோணத்துக்கு எதிராக இருக்கணும். முதல் முக்கோணில் 57 எதிராக இருந்தால் ரெண்டாம் முக்கோணிலையும் 57 எதிராக இருக்கணும். இப்போ இங்கே தான் சரியாக வருது. அப்போ ஒரு இசையை முக்கோணச்சோடி ஏபிசியும் முக்கோணி ஏபிசி ஒரு இசையும், அடுத்தது முக்கோணி பிசிடி முக்கோணி பிசிடி. அப்போ பொருத்தமானது கோணம் கோணம் பக்கம், இந்த நிபந்தனை தான் இங்கே பொருந்தும். இதுலேயும் பொருந்தாண்டு பாருங்கள், இதுவும் அப்போ 62 61 123 மிச்சம் 57. இதில் பாருங்கள் இந்த முக்கோணியில் 62 எதிராக தான் இந்த சமனான பக்கம் இருக்குது, நான் பொது பக்கம். இங்கே 57 எதிராக இருக்குது. அப்போ இந்த கோணத்துக்கு 62 எதிராக இருக்கிற இந்த பக்கம் இங்கே 62 எதிராக இங்கே சமனாக இருந்தால் தான் சரியாக வரும். அப்போ இது ஒத்த பக்கம் இல்லை, அதனால் இந்த ரெண்டு முக்கோணியையும் தெரிவு செய்ய முடியாது. அப்போ விடை முதலாவதும் ரெண்டாவதும், நிபந்தனை கோணம் கோணம் பக்கம்.